Welcome to Batmas video. Vanga video ku poi idu eppadi seiyalan paakalam. Adukku munadi pudusa paakravanga please subscribe panni enoda channel support pannunga. Nama ragi idiyappam seiyradhukku ragi maavu eduthukonum. Ragi maavu pathina sila brand vandu romba neru neruppa irukum. So adanal nama paathu nalla branda vaangikitta romba nalladhu. Ippo inda ragi maavu eduthukalam. Ippo nama ragi maavu eduthukittom. Idu vandu nama varukka thevai illa. இது வந்து 1/2 கிலோ மாவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ இது வந்து நல்ல கொதிக்க வச்ச தண்ணி நல்ல தலதலன்னு கொதிச்சது கொதிக்க கொதிக்க நம்ம ஊத்தணும் அப்பதான் இடியாப்பம் வந்து நல்ல சாஃப்ட்டா வரும் லே சூடு பண்ணி ஊத்தாம நல்ல கொதிக்க வச்சு ஊத்துங்க தண்ணி வந்து எவ்வளவு அப்படிங்கறதெல்லாம் அளவு இல்ல நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கிளறணும் ஒரு மாதிரி கெட்டி ஆயிச்சுனா அப்படியே விட்டுட்டோம்னா ஆறனதுக்கு அப்புறம் பிசையும் போது கரெக்டா இருக்கும் மாவு இதுக்கு மேல தண்ணி ஊத்த கூடாது இப்ப பாருங்க எல்லா பக்கமும் தண்ணியா இருக்கு அப்புறம் வந்து ரொம்ப கெட்டியா தெரியுது இதுக்கு மேல தண்ணி ஊத்துனோம்னா ரொம்ப கொளகொளன்னு ஆயிடும் சோ கண்ண லெவல்ல தான் இது தண்ணி ஊத்த முடியும் இப்போ இதெல்லாம் இப்படி எடுத்துட்டு இப்போ இது வந்து கை வைக்க முடியாது ஏன்னா நம்ம கொதிக்க கொதிக்க தண்ணி ஊத்துனனால ரொம்ப சூடா இருக்கும் இப்போதைக்கு இந்த மாவு பிசைய முடியாது இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும் அதுக்கு அப்புறம் தான் பிசைய முடியும் அதனால நம்ம இத செய்யணும் அப்படி நினைக்கும் போது செய்யிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிரணும் ஏன்னா நம்ம உடனே மாவு வந்து பிசைய முடியாது இப்போ இத இப்படி மூடி வச்சிரலாம் கொஞ்ச நேரம் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்ல மாவு ஆறினதுக்கு அப்புறமா நான் பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் இப்போ வந்து மாவு நல்லா ஆறிடுச்சு ஆறினதுக்கு அப்புறம் நல்லா இத பிசைஞ்சாச்சு இப்போ இத வந்து நம்ம பிழிய ஆரம்பிச்சிரலாம் கீழ ஒரு தட்டு வச்சிருக்கேன் நான் அதுல பிழிய மாட்டேன் ஏனா தண்ணி வந்து ரொம்ப அதுல ஆவி அடிச்சு ஈரம் ஆயிரும்னு சோ அதனால நான் மேல ஒரு தட்டு வச்சு பிழியறேன் இப்போ இது வேகட்டும் நல்லா நல்லா வெந்துருச்சு இடியாப்பம் நல்லா சாஃப்ட்டா நல்லா வெந்திருக்கு சூடா இருக்கு எடுக்க முடியல இத இப்ப நம்ம ஆற வச்சிட்டு இனிப்பு வேணாலும் செஞ்சுக்கலாம் கார இடியாப்பம் வேணாலும் செஞ்சுக்கலாம் இப்போ நான் வந்து கொஞ்சம் இடியாப்பத்துல மட்டும் இனிப்பு கலக்க போறேன் அதுக்கு வந்துட்டு இதுல கொஞ்சம் சக்கரை போட்டுக்கலாம் தேவையான அளவு சக்கரை போட்டுக்கலாம் தேங்காய் பூ இப்போ இது வந்து நல்லா mix பண்ணிக்கோங்க கை வச்சு mix பண்ணாதான் நல்லா mix ஆகும் இப்போ நம்ம எண்ணெய் ஊத்தி இருக்கோம் தாளிக்கலாம் நான் வந்து கார இடியாப்பம் தான் செய்ய போறேன் கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு போட்டுறோம் பச்சை மிளகாய் வெங்காயம் இப்போ நம்ம வந்து மாவுல உப்பு போட்டுறோம் கொஞ்சமா இப்போ இதுலயும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கம்மியாவே போட்டுக்கோங்க உப்பு அவ்வளவா இழுக்காது இப்போ நல்ல வெங்காயம் வதங்கிருச்சு நம்ம இந்த செஞ்சு வச்ச இடியாப்பத்தை போட்டு கிளறிடலாம் ரெடி ஆயிடுச்சுங்க கார இடியாப்பம் இனிப்பு இடியாப்பமும் செஞ்சாச்சு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய கார இடியாப்பம் இனிப்பு இடியாப்பம் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்